அமைச்சர் ரிஷாத் பதீதினுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்த விவாதத்திற்கான திகதி நாளை அறிவிக்கப்படும் என சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் பின்னர் திகதி அறிவிக்கப்படும். ஆனால் எம்மை அச்சுறுத்தி திகதியை பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த அமரவீரவின் உரையைத் தொடர்ந்து சபாநாயகரை அறிவிப்பை வெளியிட்டார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த அமரவீர தேரீம் காரக சபாவ சா விஸ்வாச மங்கி கீன திக்கே பட்டலவாகாணி நெத்துவ ஈயே பக்ஷநாயகர ஸ்ரீமதி கங்கதாவே பலக்கரா தேரீம் நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பாக இவ்வளவு நேரம் விவாதிப்பது இதுவே முதல் தடவையாகும். இது ஒரு போராட்டமாக உருமாறும் முன்னர் பிரேரணை குறித்த விவாதத்திற்கு திகதியை அறிவியுங்கள். எனவே எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி இது தொடர்பான தீர்மானத்தை அறிவியுங்கள். நாடாளுமன்றம் விரைந்து உரிய முடிவு எடுக்காவிடின் மக்கள் இவ்விடயத்தை கையில் எடுக்கும் நிலை உருவாகிவிடும். அதற்கு பதிலளித்த சபாநாயகர் நாளைய தினமே கட்சித் தலைவர்கள் கூட்டம் இடம்பெறும் என்றும் எனவே நாளைய தினமே திகதி அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். இதன்போது எதிர்க்கட்சியினர் பெரும் கூச்சலிட்ட நிலையில் அச்சுறுத்தலின் மூலம் எதனையும் சாதித்துக் கொள்ள முடியாது என அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றம் நாளைய தினம் காலை வரை நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்த மறந்துடாதீங்க.